கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்த நிலையில் கரும்பு விவசாயி சின்னம் கோரி உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி மேல்முறையீடு செய்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ளன அதன்படி சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறது ஆனால் திடீரென இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழரின் கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஆக்கியதா என்ற கட்சிக்கு ஒதுக்கியது இதனால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தங்களது கட்சிக்கே கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கு தொடரும் இந்த வழக்கின் விசாரணையின் போது தலைமை நீதிபதி நாம் தமிழர் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல என்றும் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாயி சின்னத்தை வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கிவிட்டதாக கூறினார் அதுடன் இந்த நடைமுறையை எப்படி மாற்றிவிட முடியும் என்றும் கேள்வி எழுப்பிய அவர் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் லக்கியான சின்னமாக இல்லை என்பது போல தெரிகிறது என்று கருத்தை முன்வைத்தார் இந்த நிலையில் கரும்பு விவசாயி சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி மேல்முறையீடு செய்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க